கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த கார் மோதி இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு சிதறியது. இது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்லடத்திலிருந்து பொங்கலூர் நோக்கி சரக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. பின்னால் வந்த இருசக்கர வாகனம் லாரியை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியதில் இருசக்கர வாகனம் சுக்கு நூறாக நொறுங்கியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த பொங்கலூரை சேர்ந்த இசக்கி பாண்டி மற்றும் கோவிந்தராஜ் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின் ஊழியரின் உடலை சாலையில் கிடத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாடப்பள்ளி பகுதியில் டிரான்ஸ்பார்மரை பழுது பார்க்க கம்பத்தில் ஏறிய போது மின் ஊழியர் தமிழ்ராஜ் என்பவர் மின் இணைப்பு துண்டிக்காமல் இருந்ததால் மின்சாரம் தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இளைஞரின் உயிரிழப்புக்கு அஜாக்கிரதையாக இருந்த சக மின் ஊழியர்களே காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடலை சாலையில் கிடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதோடு நிவாரணத் தொகை மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்குவதாக மின்துறை நிர்வாக மேற்பொறியாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டமானது கைவிடப்பட்டது.